அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் கிராமங்களில் இன்னும் பயன்படுத்திட்டு வரோம் இரத்தக்கட்டு மூலிகை தவசி முருங்கையை தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் இந்த தவசி மூலிகை. இந்த தவசி முருங்கை செம்மண் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த செடியை பார்த்திங்கன்னா குத்துச்செடி போன்று காணப்படுகிறது. இலைகள் வந்து அடுக்கடுக்காகவும் பூக்கள் வந்து ஊதா நிறத்திலும் காணப்படுகிறது. நிறைய பேருக்கு இதில் அனுபவப்பட்டிருப்பீங்க, கதவு சாத்தும்போது விரல கதவில் விட்டிருப்பீங்க, விரலில் ரத்தம் உறைஞ்சு காணப்படும், வலியும் இருக்கும். இந்த மூலிகையை அரைத்து அந்த ரத்தம் உறைஞ்ச இடத்துல கட்டி வந்தாலே அந்த ரத்தம் உறைதலை நீக்கும் அற்புத சக்தி பெற்றது. உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ இரத்தக்கட்டு ஏற்பட்டாலோ இதன் இலைசாறு குணமாக்கும் தன்மை கொண்டது. இந்த மூலிகையை தண்ணீர் விட்டு அரைச்சி அந்த சாறை ஒரு டம்ளரில் ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சாறு இரத்த கலரில் காணப்படும். இதனுடைய குண அமைப்பு, இந்த தவசி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம கஷாயமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சுவாச பிரச்சனை, சளி பிரச்சனை, வயிற்று உப்புசம், ஆஸ்மா பிரச்சனை, இது எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடியது. பயன்படுத்தி நலம் பெறுங்க. நன்றி, உங்கள் இயற்கை பிரியன். ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க, பதிலளிக்கிறேன். நன்றி.